போறானே வந்தானா பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னா? கை காமிச்சிட்டு போனான். ம், இனி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கை கட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். அம்மா ஏன் அப்படி சொன்ன? ஒண்ணு இல்லடி அம்மா, சொல்லுமா, ஏதோ இருக்கு. இப்ப நீ சொல்றியா இல்லையா? ஒண்ணும் இல்ல. போன வருஷம் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம்ல ராணிகா, அவங்க தம்பிக்கு பொண்ணு பாக்குறாங்க. ஏதோ பரிச்சை எழுதினானா கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிச்சான். அவங்க தான் பார்த்துருக்காங்கல்ல, அப்பா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையே அவனை கிடைக்க போகிறான். சந்தோஷம் தானே? அம்மா, அம்மா சும்மா தானம்மா சொன்ன, சொல்லம்மா. அம்மா சீரியஸா தாண்டி சொல்றேன். அம்மா, அது நீ படிக்கல பாத்தியா? அப்பாவும் படிக்கலையா? அதானே காய்ச்சல்னதும் என்ன ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டீங்க. இப்ப நானும் ஒரு படிக்காத பையனை கல்யாணம் பண்ணா என் பசங்களும் அப்படிதானே வளருவாங்க. அதான் ஆபீஸ்ல வேலை பாக்குற பையன் வேணும்னு கேட்டேன். ஆனா சக்தி என்ன ரொம்ப லவ் பண்றாம்மா, ரொம்ப நல்ல பையன். நாங்கெல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் ஆக மாட்டோம்மா, நல்லா இருப்போம்மா. சொல்லுமா, சொல்லுமா. லீனா ஃபால் இன் லவ்.